மகாசிவராத்திரி. கலியுக இருளில் கடவுளின் அவதாரம். உண்மையில் இருள் என்று அழைக்கப்படுவது எது? படைப்பது, காப்பது, அழிப்பது எப்பொழுது, எங்கே, யாரால் நடத்தப்படுகின்றது? இதனால் நம் உள்ளம், உடல் மற்றும் உலகம் காணும் மாற்றம் தான் என்ன? இந்த ஆன்மீக ரகசியங்களை அறிந்து கொள்ள மகா சிவராத்திரியை முன்னிட்டு மலேசிய பிரம்மகுமாரிகள் இயக்கத்தால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிவ அவதாரமும் உலக மாற்றமும் எனும் இயங்கலை நிகழ்வில் கலந்து கொள்ள தவறாதீர்கள். புதுச்சேரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜயோகினி கவிதா அவர்கள் இணையம் வழி நம்மோடு பேச உள்ளார். சிவராத்திரி என்பது சிவனோட பிறந்த நாளை குறிப்பதாக வந்து சொல்றாங்க. இப்போ சிவனுக்கும் இந்த ராத்திரிக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஏன் இரவில் பிறந்தார்னு சொல்றாங்க? மேலும் அவர் பிறந்து இந்த பூமியில் எந்த ஒரு உயர்ந்த காரியத்தை செய்தார், அதனால நாம இவ்வளவு ஒரு மகிமை அவரை செய்கிறோம், இவ்வளவு கோயில்களை கட்டி அவரோட புகழை பாடுகின்றோம். சிவனை அந்த நாளில் நாம் நினைக்கும் போது எந்த ஒரு பிராப்தி பலனை நாம் வந்து அடைகிறோம்? மேலும் அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அடைவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்நிகழ்வு எதிர்வரும் 20ஆம் தேதி 2ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 8 மணி முதல் 9 மணி வரை இடம்பெற உள்ளது. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வலையொலி இணைப்பு அதாவது யூடியூப் லிங்க் மூலமாக நீங்கள் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். இவ்வறிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம், பயனடைவோம்.